முதல் கேள்வி. தமிழகத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் அண்மையில் திருத்தப்பட்ட ஊதியம் எவ்வளவு? சரியான விடை ₹229. இது மத்திய அரசின் திருத்தம் தொடர்பாக வெளியிடப்பட்ட ஆணை. இதன் மூலம் நாள் ஒன்றுக்கு ₹229 ஊதியமாக கிடைக்கும். இது ஏப்ரல் 2019 முதல் அமலுக்கு வருகிறது. அடுத்த கேள்வி. அண்மையில் நடந்த செயற்கைக்கோளை சுட்டு வீழ்த்தும் சோதனையின் பெயர் என்ன? சரியான விடை மிஷன் சக்தி. 27 மார்ச் 2019 இந்த சோதனை நடத்தப்பட்டது. ஒடிசா மாநிலம் அப்துல் கலாம் தீவிலிருந்து இந்த சோதனை நடைபெற்றது. இது DRDO வகுத்த திட்டம். பூமியின் தாழ்வான சுற்றுவட்ட பாதையில் 300 கிலோமீட்டர் உயர இலக்கை தாக்கி இந்த சோதனை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது. அடுத்த கேள்வி. அண்மையில் மீன்வளத்துறை வளர்ப்பதற்கும் விற்பதற்கும் தடை செய்துள்ள மீன் இனம் எது? சரியான விடை ஆப்பிரிக்கன் கெளுத்தி, ஆங்கிலத்தில் ஆப்பிரிக்கன் கேட்ஃபிஷ். தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் அறிக்கையின் அடிப்படையில் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி. எந்த இந்திய நிறுவனம் நிதி தொழில்நுட்ப மாநாடு ஃபின்டெக் கான்க்ளேவ் 2019 நடத்தியது? சரியான விடை நிதி ஆயோக். இம்மாநாடு புதுடெல்லியில் நடைபெற்றது. ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் துவக்கி வைத்தார். அடுத்த கேள்வி. உலகளாவிய திறன் மாற்ற குறியீட்டில் அதாவது குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸில் இந்தியாவின் இடம் என்ன? சரியான விடை 76வது இடம். ஜெனீவாவில் உள்ள உலக பொருளாதார மன்றம் அதாவது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் இந்த பட்டியலை வெளியிட்டது. இந்தியா முந்தைய ஆண்டை விட 2 இடங்கள் முன்னேறியுள்ளது. அடுத்த கேள்வி. பொறுப்பான வணிக நடத்தைக்கான தேசிய வழிகாட்டுதல் வரைவு அதாவது நேஷனல் கைட்லைன்ஸ் ஆன் ரெஸ்பான்சிபிள் பிஸ்னஸ் கான்டக்ட் வெளியிட்டுள்ள அமைச்சகம் எது? சரியான விடை பெருநிறுவனங்கள் விவகார அமைச்சகம் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது தான் இதற்கு நான் ஆங்கில பெயர். இந்த வழிகாட்டுதல் வரைவு கொள்கைகளை நடைமுறைப்படுத்த நிறுவனங்களை வலியுறுத்தும். அடுத்த கேள்வி. உலகிலேயே உயரமான இடத்தில் அமைந்துள்ள தேர்தல் வாக்குச்சாவடி எங்குள்ளது? சரியான விடை டாஷிகங். இது இமாச்சல பிரதேசத்தின் மாண்டி மக்களவைத் தொகுதியில் உள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 15,256 அடி உயரத்தில் இந்த வாக்குச்சாவடி அமைந்துள்ளது. அடுத்த கேள்வி. செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் நோய்களை கண்டறியும் கருவியை கண்டறிந்துள்ள IIT எது? சரியான விடை IIT டெல்லி. IIT டெல்லி ஆராய்ச்சியாளர்கள் இந்த கண்டுபிடிப்பை நிகழ்த்தியுள்ளனர். செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான குறைந்த திறன் மின்னணு கருவி அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு லோ பவர் எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர் சிஸ்டம் என்பது இதன் பெயர். சில மில்லி செகண்டில் மலேரியா, காசநோய், குடற்தொற்று, கர்ப்பப்பை புற்றுநோய் போன்ற நோய்களை இந்த கருவி கண்டறியும். அடுத்த கேள்வி. உலக ஆசிரியர் விருது 2019 குளோபல் டீச்சர் பிரைஸ் பெற்றுள்ள நபர் யார்? சரியான விடை பீட்டர் டப்பிச்சி. இவர் கென்யா நாட்டைச் சேர்ந்த கிராமத்து அறிவியல் ஆசிரியர். ஏழை குழந்தைகளுக்காக தன் ஊதியத்தில் பெரும்பகுதியை வழங்கியதை கௌரவிப்பதற்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்த விருதின் பரிசுத் தொகை $1 மில்லியன். இவ்விருது துபாயில் வழங்கப்பட்டது. அடுத்த கேள்வி. உலக மகிழ்ச்சி குறியீட்டில் இந்தியாவில் இடம் என்ன? சரியான விடை 140வது இடம். உலக மகிழ்ச்சி நாளை முன்னிட்டு ஐநா சபை வெளியிட்ட 7வது ஆண்டு பட்டியலில் இந்த தகவல் வெளியிடப்பட்டது. ஃபின்லாந்து 2வது ஆண்டாக முதலிடத்தில் உள்ளது. 2வது இடத்தில் டென்மார்க்கும் 3வது இடத்தில் நார்வேயும் இடம் பிடித்துள்ளது. அடுத்த கேள்வி. வெல்வதற்கு இழந்திடுங்கள் லாஸ்ட் டு வின் எனும் திட்டத்தை பணியாளர்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கும் நாடு எது? சரியான விடை ஐக்கிய அரபு நாடுகள். உடல் பருமனான பணியாளர்கள் கூடுதல் உடல் எடையை குறைப்பதற்காக உதவும் திட்டம் இது. அடுத்த கேள்வி. அண்மையில் தனது தலைநகரின் பெயரை அதிகாரப்பூர்வமாக மாற்றியுள்ள நாடு எது? சரியான விடை கஜகஸ்தான். ஆஸ்தானா என்ற பெயரை நூர் சுல்தான் என மாற்றியுள்ளது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக அதிபர் பதவி வகித்த நூர் சுல்தான் நாசர்பயவ் என்பவரை கௌரவிக்கும் விதமாக இந்த பெயர் மாற்றம் நடைபெற்றது. அடுத்த கேள்வி. இந்தோ பசிபிக் ஒத்துழைப்புக்கான முதல் உயர்மட்ட பேச்சுவார்த்தை ஹை லெவல் டயலாக் ஆன் இந்தோ பசிபிக் கோஆபரேஷன் நடைபெற்ற இடம் எது? சரியான விடை ஜகார்த்தா. இந்தோனேசியாவின் தலைநகர் ஜகார்த்தாவில் 20 மார்ச் 2019 இந்த மாநாடு நடைபெற்றது. இதன் கருப்பொருள் அமைதியான வளமான ஒன்றிணைந்த மண்டலத்தை நோக்கி அதாவது டுவார்ட்ஸ் எ பீஸ்ஃபுல் ப்ராஸ்பரஸ் அண்ட் இன்க்ளூசிவ் ரிஜியன். அடுத்த கேள்வி. லாங்கவி பன்னாட்டு கப்பல் மற்றும் விமான கண்காட்சி 2019 எங்கு நடைபெற உள்ளது? சரியான விடை மலேசியா.
லாங்வி இன்டர்நேஷ்னல் மேரிடைம் அண்ட் ஏரோஸ்பேஸ் எக்ஸிபிஷன், லிமா அப்படிங்கிறது அவரோட ஆங்கில ஆக்கம். 26 மார்ச் 2019 முதல் இந்த எக்ஸிபிஷன் நடைபெற்று வருகிறது. இந்தியாவின் தேஜஸ் போர் விமானம் கண்காட்சியில் பங்கேற்கிறது. அடுத்த கேள்வி, உலகின் மிகப்பெரிய மின்னணு கல்வி மறுசுழற்சி மையம் எங்கு துவங்கப்பட்டுள்ளது? சரியான விடை துபாய். துபாய் தொழில்நுட்ப பூங்காவில் இந்த மையம் துவங்கப்பட்டுள்ளது. 280,000 சதுரடி பரப்பளவில் இந்த மையம் அமைந்துள்ளது. சுவிஸ் அரசு ஏற்றுமதி நிதி முகமை, சுவிஸ் கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் ஏஜென்சியின் உதவியுடன் என்விரோசர்வ் நிறுவனம் $5 மில்லியன் செலவில் இந்த மையத்தை அமைத்துள்ளது. அடுத்த கேள்வி, உலகின் நீளமான உப்பு குகை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? சரியான விடை இஸ்ரேல். 28 மார்ச் 2019 அன்று கண்டறியப்பட்டது. அந்த குகையின் பெயர் மார்ஹம். இஸ்ரேலின் பெரிய மலைத்தொடரான சோடம் மலையில் இந்த குகை அமைந்துள்ளது. 10 கிலோமீட்டர் அளவில் விரிந்து காணப்படுகிறது இந்த குகை. அடுத்த கேள்வி, இந்திய கூடைப்பந்து கூட்டமைப்பின் பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? சரியான விடை கே கோவிந்தராஜ். இவர் மீண்டும் ஒரு முறை அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க தகவல். அடுத்த கேள்வி, ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளில் 5000 ரன்களை கடந்த முதல் வீரர் யார்? சரியான விடை சுரேஷ் ரெய்னா. 534 ரன்களை சமீபத்தில் எடுத்துள்ளார். அதிக விக்கெட் எடுத்த வீரர் லசித் மாலிங்கா, 154 விக்கெட்டுகள். அடுத்த கேள்வி, சி மாஸ்டர் சேலஞ்ச் பிளஸ் 2019 21 வயதிற்குட்பட்ட பெண்கள் ஒற்றையர் ஓமன் டேபிள் டென்னிஸ் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் பெற்ற இந்தியர் யார்? சரியான விடை அர்ச்சனா காமத். ஓமன் நாட்டில் மஸ்கட் நகரில் இந்த போட்டி நடைபெற்றது. அடுத்த கேள்வி, ஆசிய ஒலிம்பிக் கவுன்சில் ஆஃப் ஆசியா குழுவின் உறுப்பினராக அறிவிக்கப்பட்டுள்ள இந்திய ஹாக்கி வீரர் யார்? சரியான விடை சர்தார் சிங். இவர் முன்னாள் இந்திய ஹாக்கி அணியின் தலைவர். பாங்காக்கில் நடைபெற்ற 38வது ஒலிம்பிக் கவுன்சில் பொதுச்சபையில் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆசிய ஒலிம்பிக் கவுன்சில் குவைத் நாட்டில் அமைந்துள்ளது என்பது கூடுதல் தகவல். அடுத்த கேள்வி, மின்னணு பணப்பரிவர்த்தனையை பலப்படுத்த ரிசர்வ் வங்கி அமைத்துள்ள 5 நபர்கள் குழுவின் தலைவர் யார்? சரியான விடை நந்தன் நீல்கேனி. நிதி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பரிவர்த்தனைகளை ஊக்குவிப்பது தொடர்பாகவும் இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நடந்த நிதி தொழில்நுட்ப மாநாட்டில் இக்குழு அமைப்பதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. இக்குழு 3 மாதங்களில் பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும். அடுத்த கேள்வி, இந்திய கடற்படை ஊழியர்களின் சீஃப் நாவல் ஸ்டாஃப் இந்தியா அடுத்த தலைமை பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? சரியான விடை கரம்பீர் சிங். இவர் தற்போது துணை அறிவியலாளராக உள்ளார். தற்போதைய தலைவர் சுனில் லான்பா மே 31 ஓய்வு பெறுவதை ஒட்டி இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, 2018ஆம் ஆண்டுக்கான கணினியலுக்கான நோபல் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? சரியான விடை யோஷுவா பெங்கியோ, ஜாஃப்ரி ஹிண்டன், யான் லிகன் என்ற 3 பேருக்கு. இந்த மூவரும் செயற்கை நுண்ணறிவின் காட்ஃபாதர்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். கணினியலுக்கான நோபல் விருதின் பெயர் டூரிங் விருது. இவ்விருது 1966 முதல் பிரிட்டிஷ் கணிதவியலாளர் ஆலம் என் டூரிங் பெயரில் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மதிப்பு $1 மில்லியன். அடுத்த கேள்வி, பாகிஸ்தானின் நிஷான் இ பாகிஸ்தான் விருதை பெற்றுள்ள அயல்நாட்டு பிரதமர் யார்? சரியான விடை மகதீர் முகமது. இவர் மலேசிய பிரதமர். 23 மார்ச் 2019 நடைபெற்ற பாகிஸ்தானின் தேசிய விழாவில் இந்த விருது வழங்கப்பட்டது. அடுத்து 2019 மார்ச் 23 முதல் 29 வரையிலான முக்கியமான நாட்கள். மார்ச் 23 உலக வானியல் நாள், மார்ச் 24 உலக காசநோய் நாள், மார்ச் 24 உலக சாதனையாளர் நாளும் கூட, மார்ச் 27 உலக திரை நாடக அரங்கு நாள். இதில் உலக வானியல் நாள் 2019 தீம் சூரியன் பூமி மற்றும் வானிலை, தி சன் தி எர்த் அண்ட் த வெதர். உலக காசநோய் நாள் 2019 தீம் இதுதான் சமயம், இட்ஸ் டைம். WHO அண்ட் குளோபல் ஃபண்ட் அண்ட் ஸ்டாப் டிபி இணைந்து ஃபைன் ட்ரீட் ஆல் NTB அப்படின்ற அமைப்பு தொடங்கப்பட்டுள்ளது என்பது கூடுதல் தகவல். நன்றி. இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் தொகுப்பில் சந்திப்போம். வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கிற இந்த முயற்சி குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம நூலக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் வணக்கம்.